சேஞ்சஸ் ஆர்மி எல்லாம் இருக்கு. நான் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஸோ அது தாண்டி நான் எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், அந்த அட்மின் பேசினது ரெஸ்பெக்ட், இந்த ஆர்மிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும், நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஃபைனல் வரையும் பீட் பண்ணணும். நான் நல்லா இருக்கேன் சீரியஸாக, இப்போ நான் என்னையே நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறேன். நான் இங்கே இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்னா என்னோடய அம்மா அப்பா சப்போர்ட் மட்டும்தான். என்னோடய சிஸ்டர்ஸ் நிறையா விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை தான். என் தங்கச்சி தான் அதை அப்லோட் பண்ணோம். நான் அவங்ககிட்ட பேசினேன் நிறையா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பேஜஸ் ஆர்மியெல்லாம் அவர் சொன்னான். நான் இன்னும் அதை ரொம்ப போய் பார்க்கல, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்க்குறேன். ஜஸ்ட் அப்படின்னா ஆர்மி மட்டும்தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நான் நிஜமாக எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். நான் திரும்ப உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பேசுவேன், கண்டிப்பாக லைவாக வந்து பேசுவேன். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ஸோ நான் அந்த ஷோவில் ட்ரூவாக தான் இருந்தேன், நோ ஸ்கிரிப்ட், என்னை யாரும் போஸ்ட் பண்ணல, நானாக மட்டும்தான் இருந்தேன். நான் எப்படி வெளி லைஃப்பில் இருப்பேனோ அப்படி தான் நான் உள்ளே இருந்தேன். பல பேர் பல சொல்கிறத எதுவும் நீங்கள் கேட்க வேண்டாம், நானே நேரில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்கு, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு கான்ஷியஸாக இல்லை, சீரியஸாக நான் இதை உங்களோட பேஜஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு என்ன ஒரு கேரிங்க்கு நான் ஒரு ரெஸ்பெக்டாக அந்த வீடியோ அனுப்புகிறேன். ஸோ இதை மனசார எல்லோரும்